மானை விழி பார்வை திரண்ட கருமேகம் குருதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி. ஜெய்சாராம் சாய் பாதம் சமர்ப்பணம். ஜெய்சாராம் சாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய்சாராம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லா வல்ல சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். ஜெய்சாராம். சாய் உதி அற்புதங்கள். நம்ம சேனலில் வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லா வல்ல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம். ஜெய்சாராம். ஜெய்சாராம். இன்றைக்கி வியாழக்கிழமை, ஒவ்வொரு சாய் சொந்தங்கள் வீட்லேயும் 9 வார திவ்ய விரத பூஜை பண்ணியிருப்பீங்க. ஜெய்சாராம். எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக செவி சாய்ப்பாங்க. ஜெய்சாராம். உங்களுடைய நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி தருவாங்க. ஜெய்சாராம். அப்பாவை ஆத்மார்த்தமாக நம்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய குரலுக்கு மறு உத்தரவு சீக்கிரமாகவே கிடைக்கும். ஜெய்சாராம். ஜெய்சாராம். எப்போவுமே அப்பா கிட்ட நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் நாம் இருக்கும்போது கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜெய்சாராம். ஜெய்சாராம். நிறைய சாய் சகோதரிகள் எல்லா வல்ல சாய்நாதனை அறிஞ்ச அப்புறமா கண்ணீரோடு அப்பா முன்னாடி மண்டிட்டு இருக்காங்க, இருக்கோம், அப்படி தானே? ஜெய்சாராம். ஒரு சிலர் எப்படின்னா, அவங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் ரூபமாக அவங்க உறவினருக்கு வந்து ஏதாவது மேஜிக் நடந்துச்சு அப்பானால் அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் எனக்கும் அதிசயம் நடக்கணும் சாய்னால் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கோ, சாய் எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் அவர் முன்னாடி மண்டியிட்டு இருக்காங்க, இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அதிசயமுமே நடக்கலை. உடனே அவங்களுக்கு கோபப்பட்டு கேட்குறாங்க, எல்லாம் ஆள் பார்த்து தான் இந்த சாய் பண்ணுறார், எனக்கு எதுவுமே அதிசயம் பண்ணலை, அப்போ எப்படி நான் அவரை நம்ப முடியும்? அவர் எனக்கு எதுவுமே அதிசயம் பண்ணாமல் நான் எதுக்கு அவரை சாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்? எனக்கு அவரை பிடிக்கலை, நான் இனி அவரை வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் நம்மில் பலர் இருக்காங்க. ஜெய்சாராம். ஜெய்சாராம். நமக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கிரு அப்படின்னு சொல்லி தான் நாம் அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவங்க வந்து என்னுடைய கஷ்டங்களை மட்டும் சாய்கிட்ட நான் சொல்லிடுவேன், சாய் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கையே கிடையாது. அப்பாவுக்கு தேவை காசோ பணமோ தேவையில்லை, அப்பாவுக்கு தேவை நம்பிக்கை பொறுமை மட்டும்தான். சாயி அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நம்ம கூப்பிடும்போது நம்ம கண்ணில் இருந்து அந்த ஒரு துளி கண்ணீர் கண்டிப்பாக நம்ம கண்களை நிறைய வைக்கும் இல்லையா? ஜெய்சாராம். ஜெய்சாராம். மனிதர்களை நம்பாதீங்க, மனிதர்களை நம்பாதீங்க, இறைவனை மட்டும் நம்புங்க. அப்பா சாயின்னு சொல்லி இறைவனை கையெடுத்து கூப்பிடுங்க. எந்த தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுங்க. ஜெய்சாராம். உங்களுடைய தெய்வம் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் ஒரு சாய் பக்தராக இருந்தால் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டால் கூட அந்த தெய்வத்தின் ரூபத்தில் வந்து சாயை பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் சாய்பாபா கோயிலில் போய் நின்று வழிபட்டு பாருங்கள், அந்த இடத்துல வந்து பெருமாள் முகத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்பாவுடைய, அதாவது நம்ம சாயப்பாவுடைய முகத்தில் பெருமாள் முகம் சிவரூபம் தெரியும். ஜெய்சாராம். நான் பார்த்துருக்கேன் சிவனுடைய முகத்தை, நான் பாபாவுடைய முகத்தில் பார்த்துருக்கேன். ஜெய்சாராம். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய ரூபம் நம்ம அப்பா ரூபத்தில் நாம் பார்க்கலாம். ஜெய்சாராம். அப்பாவுடைய லீலைகளை அனுபவித்தவங்க மட்டும்தான் அவருடைய பக்தர்களாக நீடிக்க முடியும். ஜெய்சாராம். மாறாத நம்பிக்கை, பொறுமை. நீ மட்டும்தான் எல்லாமே, நீ மட்டும்தான் எல்லாத்துக்குமே, நீ மட்டும்தான் சாட்சின்னு சொல்லிட்டு இடைவிடாத நாம ஜபம் மட்டும் சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜெய்சாராம்.
திக்கற்றவரின் தெய்வம் சாய் மட்டும்தான். ஆத்மார்த்தமாக நம்புங்க, உங்களுடைய நம்பிக்கை என்றைக்கும் எப்பவுமே வீண் போகவே போகாது. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நாம் நம்பிக்கையாக நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் சாயினுடைய பாதத்தில் செலுத்திட்டு, நீ மட்டும்தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை இறுக்கி பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஜெய் சாய்ராம், நாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்பா சாய்நாதர் நமக்கு யாரோ ஒருத்தர் ரூபமாக நம்ம முன்னாடி அப்பா வந்து நிற்பார். யாரோ ஒருத்தர் ரூபமாக கண்டிப்பாக வந்து நிற்பார். ஜெய் சாய்ராம். ஏதாவது ஒரு இடத்துல நாம் நம்பிக்கையோடு இருப்போம், ஆனால் யாராவது நம்மளை வந்து மட்டம் தட்டியோ இல்லைன்னா அவமானப்படுத்தியோ நம்ம நம்மளை அந்த இடத்துல வந்து தலைக்குனிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குடைய உறவினர்களோ இல்லைன்னா நண்பர்களோ யாராவது ஒருத்தங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நாம் முன்னேறதற்கான பாதையை தான் அப்பா வழிவகுத்து வைப்பார். காரணம், நாம் சாய் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சோன்னா கண்டிப்பாக அப்பா நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதை கண்டிப்பாக அப்பா காட்டி தருவாங்க. ஜெய் சாய்ராம். எவ்வளவு தான் நம்ம கண்ணீர் வடித்து அப்பா முன்னாடி மண்டிட்டு நின்னாலும் கண்டிப்பாக அதற்கான பாதையை அப்பா காட்டாமல் விடவே மாட்டார். கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். நம்புங்க, நம்பிக்கையாக அப்பாவுடைய பாதத்தை இறுக்கி பிடிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீயே என்னை வழிநடத்து, என் அப்பா என் சாய்நாதான்னு சொல்லி அப்பாவுடைய கால்களில் விழுந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பாருங்கள். ராம். அதே மாதிரி நம்ம வருத்தப்படும் போது அப்பாவுடைய கால்களை மட்டும் இறுக்கி பிடிச்சா போதும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் எப்பவுமே இருக்கட்டும் உங்களுக்குள்ள. ஜெய் சாய்ராம். ராம். என் சாய் சொந்தங்களே, நான் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட எப்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். எப்போவுமே சாய்நாதனுடைய பேரை சொல்லி தைரியமாக எழும்பி நடையுங்க. ஜெய் சாய்ராம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அப்பாவுடைய சாய்நாமத்தை சொல்லி தொடங்குங்க. ஜெய் சாய்ராம். அப்பாவுடைய நாமம் நாம் நினைவில் இருக்கக்கூடிய வரைக்கும் அவருடைய பேரை சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஜெய் சாய்ராம். யார் நம்மை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட நாம் வீழ போகிறது நாம் கிடையாது, நம்மளை வீழ்த்த வந்தவங்க தான். ஜெய் சாய்ராம். நம்பிக்கையாக எப்போவுமே சாய்நாமம் சொல்லிட்டு தைரியமாக நடந்து போங்க. உங்கள் கூட சாய் இருக்கார்னு மட்டும் நம்புங்க, வேற யாதையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஜெய் சாய்ராம். ஏன் யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளை குழப்புறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இல்லையா. நாம் வந்து ஒரு பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்மக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம், அதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெய் சாய்ராம். எந்த ஒரு செயல் உங்களால் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த பாதையை பார்த்து நீங்கள் முன்னேறுங்க. அப்பன் சாய்நாதனுடைய கரத்தை பிடிச்சிட்டு முன்னேறுங்க. ஜெய் சாய்ராம். எல்லாம் அப்பா பார்த்துப்பார். அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு மௌனமாக நீங்கள் அப்பாவுடைய சாய்நாமம் சொல்லிட்டு முன்னேறுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு அடியிலும் எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் சாய்நாமம் சொல்லி எடுத்து வைங்க. சாய் சொந்தங்களே, நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் அப்பாவுடைய சாய்நாமம் சொல்லி எடுத்து வச்சா கண்டிப்பாக அந்த கருணை கடல் கற்பக தரும். எல்லாம் வல்ல ஷிரடிவாசன் சாயிஷா நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பாரின் சாய் சொந்தங்களே. ஜெய் சாய்ராம். நம்புங்க, நம்பித்தான் பாருங்க, அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய் சாய்ராம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு. சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். ஜெய் சாய்ராம். சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதியெடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.